பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு வரும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சத்யாவில் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே டிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் அழகு அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது பட் அவங்களுக்கு அவங்க அழகா தான் தெரிவாங்க நாங்க பண்ண வெப் சீரீஸை சீரியலாக பண்ணணும் இந்த மாதிரி டிரான்ஸோடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதுல தெரியணும் சொசைட்டிக்கு இந்த மாதிரிலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போ உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வை இல்ல அந்த சொசைட்டில கையை பிடிச்சு என்ன வெளியே நீ கூட்டிட்டு போ அப்ப பாக்குறவங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அத நீ எப்படி ஏத்துக்கிற நான் பாக்கணும்ல இன்னைக்கு வந்து வர கமெண்ட்ஸ் எல்லாமே மதன் சந்திரா சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல அந்த கேரக்டரா இருக்கட்டும் அதை சொல்லும் போதே அவன் இப்ப சொல்றான் நான் இன்னைக்கு சொன்ன நீ நம்மள இன்னைக்கு பாரு ஒரு மேல் ஒரு ஃபீமேலுக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா டிரான்ஸ் அந்த இடத்துல கொடுத்தா போதும் அது அது கொடுத்தாலே நாங்களே மேலே மேல வந்துரும் தலைவகிரணியர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே கல்யாணி இன்னைக்கு நம்ம யார்கூட பேசப்போறோம் அப்படின்னா அழகி அப்படின்னா சொன்னோம் நம்ம பையன் வெப் சீரிஸ்ல பாத்து இருப்பீங்க கல்பனா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பையன் வெப் சீரிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம பையனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இன்னைக்கு உங்களை எல்லாருமே சந்திராவா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு பாக்கும்போது எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் கல்பனாந்தத்தோடு எல்லாருக்கும் சந்திரன் ரொம்ப தெரிகிறேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பியூட்டிஃபுல் எல்லாருக்குமே கனவு ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை அமைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்பவே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க ஐ திங்க் உங்களுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற கனவு அது வந்து நம்மளுடைய நம்ம பையன் வெப்சீரிஸ் மூலியமாக நினைவாக இருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு லைஃப்பை மாத்திருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் இப்போ டிரான்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே கண்ணெடுத்தது தானே பார்ப்பாங்க சோ இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஒருத்தவங்கள முன்னேறும் போது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு நார்மல் ஹியூமன் பாக்குறாங்க இல்லையா ஒரு ரெஸ்பெக்ட் வருது இல்லையா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப்பா நானும் இருக்கல எத்தனையோ பேர் ஒரு ஸ்டெப்பா இருப்பாங்க அத நானும் ஒரு ஸ்டெப் ஆக்டிங்ல கல்பனா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ட்ரான்ஸ் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ட்ரான்ஸ் அப்படிங்கறதே ஒரு அழகான வார்த்தையா நான் பாக்குறேன் சோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல உணர்வுகளை இன்னும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க பார்வையில நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அழகு அழகு எப்படி சொல்றது அழகு அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க அழகு தான் ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் தான் அழகு அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது பட் அவங்களுக்கு அவங்க அழகாக தான் தெரிவாங்க அதுக்காக தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரான்ஸுமே அழகு தான் ஓகே நீங்க என்ன பண்றீங்க ஆன் ஸ்கிரீன் நீங்க வந்து பிரசென்ட் பண்றதுக்காக பிரசென்டபிளா இருக்கிறதுக்காகவும் உங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காகவும் கல்பனா அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேக்கப்பா இல்ல ரெகுலர் ரொட்டீனா என்ன பண்ணுவீங்க இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒர்க் அவுட் மஸ்ட் ஓகே நான் ஜிம் எவ்ரிடே போயிட்டே இருப்பேன் அதில் லீவே கிடையாது அதுதான் மஸ்ட்டு அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் டயட் இது எல்லாமே ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் கான்சியஸாக இருப்பீங்க ஓகே அக்செப்டன்ஸ் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அக்செப்டன்ஸ் என்ன சொல்கிறது எல்லாருமே ஒண்ணுதான் யா இவங்க வேற அவங்க வேற இல்லை இப்ப ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு எப்படி போறாங்க ஒரு பையன் எப்படி போறாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனா ஒரு ட்ரான்ஸ் போகும்போது மட்டும் கூப்பிட்டு காமிப்பாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க அந்த மாதிரி ஏன் காமிக்கணும் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலைக்கு போறாங்க சரி நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவங்க போட்டோம் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீ கூப்பிட்டு அவனுக்கு இப்ப காமிச்சதால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது சோ ஏத்துக்கலாம் இல்லையா அதுதான் லவ் அப்படின்னு சொன்னா கல்பனா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க அதை பாக்குறீங்க லவ் அப்படின்னா காதல் வந்து ரொம்ப புனிதமான ஒன்று அது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு தான் வரணும் இவங்களுக்கு இவங்களுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிராணிகளுக்கும் வரும் மனுஷங்களுக்கும் வரும் மனுஷங்களில் ஆண் பெண் இவங்க தான் லவ் பண்ணும் அப்படின்னு எது இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னால் அவங்க ஒரு பெண்ணா மாறிட்டாங்க சோ அவங்க ஒரு ஆண் வந்து அப்ரோச் பண்ணுறது அவங்க லவ் பண்ணுறது அவங்க ப்ரைவேசி அதை வந்துட்டு இல்ல அவங்க பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதனுடைய அதுக்கான சுதந்திரம் கிடையாது இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது இல்லையா அதனால அதனால வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது காமன் எல்லாருமே பண்ணிக்கலாம் பட் யூஸுக்காக லவ் பண்ணக்கூடாது உண்மையா இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு கேர் பண்ணி லவ் பண்ணணும் ஓகே கல்பனா அவர்களுக்கு ஒரு லவ்லியான ஒரு பார்ட்னர் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு குவாலிட்டி இஃப் யூ கேன் ஜஸ்ட் அது வந்துட்டு இப்ப எங்க போனாலும் சரி அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும் என் ஃபேமிலியா இருக்கட்டும் கையை நீ நீதான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன் கூடவே இருப்பேன் உன்னுடைய கஷ்டத்திலயும் நல்லதுலயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஓவர் தி இயர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கூட பழகும் போது நம்மளால ஒரு டிஃபரன்ஸ் கோட் பண்ண முடியும் இல்லையா லஸ்டுக்காக பழகுறாங்களா இல்ல உண்மையாலுமே ஜென்யூனா பழகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அது ராங் அப்ரோச்சா இருந்தது அப்படின்னா அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க நான் சொல்லிடுவேன் ஓப்பனா இப்ப அவன் பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்க அப்படி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலாவது நாள் நானே சொல்லுவோம் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை இல்ல இந்த சொசைட்டில பிடிச்சி நான் வெளியே நீ கூட்டிகிட்டு போ அப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதை நீ எப்படி ஏற்றுக்கிறேன் நான் பார்க்கணும்ல அது பார்த்தாலே நீ தெரிஞ்சிடும் அவன் என்ன வா நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற பீப்புள்ஸ் இருக்காங்க நீ ஒரு ரெண்டு அடி பின்னாடி வா நான் ஒரு ரெண்டு அடி முன்னாடி போகிறேன் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஜாயின் ஆகிக்கலாம் அந்த மாதிரி பீப்புளும் இருக்கிறாங்க ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுற பீப்பிள் ட்ரஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகே இப்ப டிரான்ஸெண்டர் பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு விஷயம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் சர்ஜரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகள் சோ உங்களுடைய மனநிலை நீங்க சர்ஜரி பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த முடிவு எடுத்த எப்படி இருந்தது அது முடிவு பண்ணதுக்கான காரணம் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இப்ப மன நான் ஒரு பொண்ணு பட் ஆனா அது எப்படி நான் அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது யார்கிட்ட சொல்லணும் இதை பற்றி யார்கிட்ட பேசணுன்றதையும் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தேன் அப்போ எங்கள் டிரான்ஸ்பீப்புள்கிட்டேயே நான் இது கன்சல்ட் பண்ணும்போது ஓகே இவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணணும் ரொம்ப நான் வந்து எப்படி சொல்றது பண்ணணும் 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 அந்த அளவுக்கு போயிட்டு நான் சரி ஒரு பொண்ணா மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல நம்ம கேர்ள் தான் பட் பாடிலாம் அப்படி கிடையாது ஃபிசிக்கல்லாம் அப்படி இல்லைன்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ சர்ஜரி ஆயிட்டு பிறகு எதுவுமே டிஃப்ரெண்ட்டே இதெல்லாம் நம்ம ஒரு பொண்ணு யார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு பொண்ணு அவ்வளவுதான் மத்தபடி வேற யாரு இவங்க அதை சொல்லிடுவாங்களோ இவங்க எதை சொல்லிடுவாங்களோ அதெல்லாம் யோசிக்கிறது எதுவுமே கிடையாது நம்ம அப்பா அம்மா நம்மள ஏத்துக்கிட்டாங்க அது சந்தோஷம் சொல்லிட்டு கவர் ஆவே இருக்கு இப்போ நீங்க வந்து முதல் முறையா வந்து இத கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட சேர்க்கும்போது உங்களுடைய பிரண்ட்ஸே சேர்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அத வந்து அவங்க எடுத்துக்கறதும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்திருக்கும் சோ அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சது நீங்க சொன்னோம்னு யாருகிட்ட சொன்னீங்க அவங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரான்ஸ் ஒருத்தங்க அவங்க பெங்களூர் இருக்காங்க அவங்ககிட்ட தான் சொன்னேன் அவங்க சொன்னடே ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க கண்டிப்பா நீ சர்வே பண்ணிடுவியா இது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் நீ சர்ஜரி பண்றன்றது பெரிய விஷயம் கிடையாது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ டிராவல் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் யாருக்குமே நிறைய கஷ்டம் இருக்கும் பட் ட்ரான்ஸுக்கும் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் நீ அதெல்லாம் பார்த்துப்பேன்னு கேட்டாங்க என்ன நடந்தாலும் சரி நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க கூடவே இருந்துட்டு அந்த சர்ஜரி டைம்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஓகே இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நம்மளுடைய ஊர்லயே வந்து இந்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கான ப்ராப்பரானோ அம்யூனிட்டிஸோ கிடையாது நம்ம ஒரு வெளியூருக்கு போய் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பா இருக்கு இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு ஒரு இடையூறா இருக்கு இல்ல இது வந்து நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இங்க பண்றது கொஞ்சம் சேஃப் கிடையாது ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அட்வான்டேஜ்ஜே கிடையாது வெளியில பண்றது இருக்கு சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இல்ல இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தி எனக்கு அவ்வளவு ஐடியா தலை நான் வெளியில தான் பண்ணேன் உங்களுடைய லைஃப் பொறுத்த அளவுக்கு ஐ திங்க் வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா பட் இன்கேஸ் உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணல அப்படிங்க ஒரு சுச்சுவேஷன் வந்துது அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பட் எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ட்ரான்ஸ்வேட்ல அஸ்கப் பண்ணவே கிடையாது ஏற்றுக்கவே கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தை தாண்டி இருபது வருஷமாலாம் வீட்டில் பேசாமையும் வீட்டை விட்டு வேற ஊர்லேயும் நீங்கள் வந்துடாத உன்னுடைய காண்டாக்ட்ஸ் எனக்கு வேணால் நீ என் பையனே சொல்லிடாதே எங்கள் ஃபேமிலியில் நீ ஒருத்த நீ யார்ட்டையும் சொல்லிடாதே எங்கள் பிள்ளை இறந்துருச்சின்லாம் சொல்லிவிட்டு இப்போ வரைக்குமே நிறைய டிரான்ஸ்வேட்டில் அப்படிலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்க இந்த மாதிரி பண்ணது அவங்களுடைய பாடி ஃபிசிக்கலாக அவங்களுடைய வந்து உடம்புலேயே ஹார்மோனாக வந்துடுச்சு அவங்க வேணும்னு போயிட்டு இது பண்ண கிடையாது அந்த மாதிரி ஃபேமிலியில் ஏற்றுக்காத சில டிரான்ஸ் என்ன பண்ணுறாங்களா இப்போ சின்ன சின்ன டிரான்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து பொண்ணு மாதிரியும் அந்த மாதிரி வச்சுட்டு தனியாக வீடு எடுத்து அவங்க அவங்க ஒரு ஃபேமிலியவே சர்க்கில் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ்வலா இந்த செக்ஸ் அப்படின்னு வரும்போது மேல் ஃபீமேல் இருக்கிற இடத்துல டிரான்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்க்ளூஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா நம்மளுடைய ஃபெப்சிலையும் வந்திருக்கு இல்லையா இந்த இன்க்ளூஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு யோசிப்பாங்க இது எந்த கேட்டகரியில போடலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா கூட மேல் ஃபீமேல் இருக்கும் இப்போ ட்ரான்ஸுக்கு இருக்கவே இருக்காது இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி வருங்க அதை பார்க்கும்போது போது பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மீடியால வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கனவா இருந்திருக்கு இல்லையா அடுத்து நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்து நீங்க என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சீரியல் நல்ல சீரியல் பண்ணணும் அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்கு நல்ல சீரியல்ஸ் நிறைய இருக்கு நாங்கள் பண்ண வெப் சீரிஸை சீரியலாக பண்ணணும் இந்த மாதிரி ட்ரான்ஸோடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதில் தெரியணும் சொசைட்டிக்கு இந்த மாதிரிலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ இவங்க ஒரு நார்மலான ஹியூமன் தான் இவங்களுக்குள்ளே இந்த ஃபீலிங்ஸ் வந்தது நேச்சர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆல் தேட் விஸ் ஃபைன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிங் குள்ள போறீங்க மீடியாக்குள்ள போறீங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துது அவங்க என்ன சொன்னாங்க கண்டிப்பா இது எங்கள் வீட்டிலலாம் இது தெரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ அவங்க பெருமையாக காமிச்சுக்கலாம்ல எங்க பாரு இப்போ எத்தனையோ ட்ரான்ஸ் எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க பட் ஏன் புள்ள பாரு போட்ட உடனே வராம பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க மீடியாவில் இருக்கிறாங்க ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இப்போ ஒரு பொண்ணா பிறந்ததா பையன் அப்பா அம்மாவை பாத்துக்கணும் ஒரு பையனா பிறந்ததான் அப்பா அம்மாவ பாத்துக்கணும் கிடையாது ஒரு ட்ரான்ஸா பிறந்துக்குனாலும் அப்பா அம்மாவை நல்லாவே பார்த்துக்கலாம் நானும் எங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி அவங்கள ரொம்ப நல்லா வச்சிருக்கேன் நான்தான் இப்போ வரைக்கும் அவங்கள டேக்கேர் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் பொண்ணு தான் பாத்துக்கணும் பையன்தான் பாத்துக்கணும் பாசம் உண்மையா இருந்தா யார் வேணாலும் அவங்கள பாத்துக்கலாம் இல்லைங்களா ரொம்ப ஹாப்பியாவே வச்சிருக்கேன் ரொம்ப நல்லாவும் பார்த்துட்டு இருக்கேன் எப்ப அம்மா வெரி வெரி வெல் சே நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வரும்போது சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா ஃபஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாம இருந்தாலும் இப்போ அதை பார்த்து நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த டிஃபரன்ஸ் அவங்கனால ஸ்பாட் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் கண்டிப்பா இப்போ நாங்க வெளில போவோம் ஒரு மூவி போறோம் இல்லை வெளியில எங்கேயாவது ஷாப்பிங் போறது அவங்க பைக்ல போயிட்டு இருப்பாங்க அவங்க போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்து நீங்க தானே அந்த சந்திராவை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்ல நம்ம நார்மலா எங்கனா இருக்கும்போது வந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் நாங்கள ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நானும் எங்க அப்பா அம்மாலாம் கோயில் போகும்போது கூட ஒருத்தவங்க பேசுனாங்க அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாவே ஃபீல் பண்ணேன் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் ரெகுலர் ரொட்டீன் எதுவுமே கிடையாது ஒர்க் அவுட்டு ஷூட்டு நல்லா தூக்கம் எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டேன் நல்லா தூங்கணும் யாரையும் எதையும் வந்துட்டு பேடா நினைக்காம இருந்தாலே போதும் இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு வாய்ப்பை தேடி போகும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷரா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஐ திங்க் சினிமா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அதுவா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க வாய்ப்புகள் தேடி போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நடந்தது கிடையாது இப்ப இந்த வெப்சீரீஸ் பண்ணும் போது என் மதன் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க நான் இது பண்ணும்போது அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது மூலியமா தான் எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நானா எதுக்கும் போக கிடையாது வந்தது எல்லாமே இதுதான் அதுல எதுவுமே பேட் எனக்கு கிடையவே கிடையாது இதுல பாத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டு இருக்காங்க சான்ஸ் கொடுங்க இப்படி நான் கேட்டதுல எனக்கு தெரியாது இல்லையா சோ நான் கேட்டதே கிடையாது இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் நடந்தது கிடையாது ஓகே சார் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறது ஒரு முதல் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ உங்களுடைய முதல் சீன் இல்லை முதல் ஆக்ஷன் ஆக்சன் கேமரா வெரி ஸ்பெஷல் இல்லை அப்போ உங்களுடைய அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது சீன் வந்துட்டு மதன் என்ன சொன்னால் சரி ஓகே ஹீரோயினாக பண்ற ஒரு பிஜிஎம்ஐ போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே உனக்கு வேறு ஆக்ஷன்ஸ் பண்ண அப்படின்னு தான் சொன்னேன் நாங்கள் கேஷுவலாக பண்ணது தான் ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் ரொம்ப ரீச் ஆச்சு எல்லாருக்குமே அவ்வளோ ரீச் ஆச்சு அது அது அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்டா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கு நான் ஆக்சுவல் டெஃபினெட்லி சே யூஸ்வலாக ஒரு ஹீரோயின் அப்படின்னா வந்து இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு சீரீஸ்லேயோ ஒரு படத்துலேயோ வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸை பார்த்ததே கிடையாது அதை என்டையராக பிரேக் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க ஆன் டு தன்டையர் டீம் ஒரு பெரிய பெரிய குடோஸ் அது ஹிட்டும் ஆயிருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஹீரோயின்னு சொல்லும்போது நீங்கள் தான் அதில் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்னடா சொல்றீங்க ஏன்னாலும் நம்பவே முடியல உண்மையவே நான் தானே கண்டிப்பா நீதான் இல்லை எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நான் நினைக்கும்போது இப்போ இவங்க ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் அழகு கிடையாது அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல இல்லைங்களா ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுக்கவே தான் மக்கள் அதை ஏற்றுருக்காங்க இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்தா இப்போ நிறைய சீன்ஸில் வந்து மேக்கப் இல்லாமே ரொம்ப டல்லாகவும் நடிக்கிறாங்க அதுக்காக அவங்க இல்லை எடுத்துக்க முடியாது அந்த கான்செப்டை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அந்த அந்த ஸ்பாட்டில் தான் இருக்குது மதன் அவர்கள்ட்ட நீங்க என்னைக்காச்சும் கேட்டது உண்டா வை மீ என்ன ஹீரோயினா சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன வை டியூ வாண்டட் டு காஸ் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்டது நிறைய டைம் கேட்டிருக்கேன் என்ன சொன்னாரு இப்போ வந்து அவனுக்கு நிறைய ட்ரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு நான் வந்து எல்லார்ட்டையுமே ரொம்ப ஜாலியாக பழகிடுவேன் ரொம்ப ஈஸியாக பழகிடுவேன் அவங்க எதனா ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அழுந்துடுவேன் அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய பேசுவோம் நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் பர்சனலாக ஷேர் பண்ணிப்பேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அவன் வந்துட்டு சொன்னான் நாங்கள் இப்போ எங்களுடைய லைஃப்ல அந்த சொல்லும் போது ஓகே இந்த கேரக்டர் நீ கரெக்டா இருப்ப ஏன்னா கோவம் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுவேன் ஹாப்பியாக இருந்தா ஹாப்பியா இருப்போம் அதை வச்சு அவன் கால்குலேட் பண்ணிட்டான் இதுக்கு நீ செட் ஆகவா நீ வா பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸாக காஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பா பக்கத்துல இருக்கவங்க அவங்க ஹீரோயினா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க ஆஹ் அந்த மாதிரி கேள்விகள் வந்த போது அவரு அதை எப்படி ஹேண்டில் ஆண்டிருக்காரு அந்த டைம்ல நீங்க கூட இருந்தீங்களா அந்த மாதிரி நிமிஷங்கள் நடந்துதா ஆஹ் கண்டிப்பா அவனுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம் அவன் வந்துட்டு எதனா ஒரு வேலை பண்ண போவான் அதை எப்படின்னா அடிச்சு அவன கீழே தள்ளிடுவாங்க மறுபடியும் ஒண்ணு பண்ணுவான் மறுபடியும் கீழே தள்ளுவான் சோ இந்த மாதிரி நிறைய வலிகள் அவனும் தாங்கியிருக்கான் வழிகள் தாங்காம அவன் கிடையாது இது பண்ணும்போது சைட்ல ஒரு சில ஸ்பீச் வந்துச்சு எப்படி பண்ணுவேன் உன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் எது கிடையாது கண்டிப்பா இது நல்லா வரும் அவளை பத்தி எனக்கு தெரியும் நாங்க நல்ல கான்செப்ட் எடுத்து பண்றோம் இது மக்களுக்கு கண்டிப்பா புரியும்னு சொல்லவே இன்னைக்கு வந்து வர கமெண்ட்ஸ் எல்லாமே மதன் சந்திரா சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்லை அந்த கேரக்டர் இருக்கட்டும் அதை சொல்லும் போதே அவன் இப்ப சொல்றான் நான் அன்னைக்கு சொன்ன நீ நம்பள இல்ல இன்னைக்கு பாரு எவ்ளோ நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கர்வமா அவங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்றான் என்னுடைய இப்ப லாஸ்ட்டை நான் கொடுத்த பேட்டி நான் ஸ்டேட்டஸ் போறதுக்கு முன்னாடி அவன் போட்டுட்டான் இப்ப அந்த क्वेश्चन கேட்டவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மாதிரி பதிலடியா இருக்கும்ல அப்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுது பியூட்டிフル நான் யூசுவலா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் நார்மலா வந்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கறது வந்து அதிகமா இருக்கக்கூடியது கூடியது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அப்படினு சொல்லிட்டு ஏனா அவங்க யாராவது ஆறுதலா பேசினாலோ இல்ல ஒரு ரெண்டு வாரம் பேசினாலே அவங்க ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப நமக்காக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படினு ஃபீல் பண்ணுவாங்க ஏனா அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கனாலோ என்னவோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டேன் நீங்க எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான पर्सन இன் கேஸ் அந்த சென்சிட்டிவிட்டினால ஏமாந்தது உண்டா கண்டிப்பா நான் சர்ஜரி பண்ண புதுசுல எங்க அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு பேச மாட்டேன் ஒரு கூச்சம் இருக்கு இல்லையா பட் அந்த டைம்ல எனக்கு ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க எப்படின்னா எங்க அப்பா அம்மாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதுசுல ரொம்ப புதுசுல அவனுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு அவன் எதுக்காக எங்கிட்ட பழகனான்ற விஷயமே எனக்கு அப்ப தெரியல நானும் அப்போ ஒரு சின்ன ட்ரான்ஸ் தானே புதுசு தானே லவ் அந்த இதெல்லாம் வந்துட்டு புதுசா இருக்கவே எனக்கு தெரியல இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா வந்துட்டு அவன் என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இதுக்காக தான்டா இப்படி பழகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்பை வந்துட்டு நீங்க உண்மையா கொடுத்து எங்களை ஏமாத்துற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவன் பண்ற எல்லா பாசமும் எங்களுக்கு தான் தெரியுது ஃபேக்குன்னு தெரியாது அதுக்கப்புறம் தானே ஐடென்ஃபி ஆன பிறகு தான் சரி இவ்வளோ கேவலமான இருக்கிறாங்களா அப்படின்னு தோணுது இருக்கும் நீங்கள் இது மூலியமா கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஐ மீன் இது இதை நம்ம வந்து மாற்றிக்கணும் டோன்ட் பிலீவ் எனி ஒன் யாரையுமே நம்பக்கூடாது அதை தான் நான் கற்றுக்கிட்டேன் யாரையுமே நம்ப வேணாம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க யாரையும் கண் மூணுமா நம்பி ஏமாந்துட வேணாம்னு சொல்கிறேன் ஓகே ஒன் ஃபைனல் கொஸ்டின் தான் டு புட் அவுட் இஸ் யூஷுவலாக ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திர்ஸ் ஆல்வேஸ் ஒன் கண்ணோட்டம் அதை தாண்டி ஐ திங்க் தெர் ஆர் நோ இன்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் அது வந்து ஒரு ட்ரான்ஸாக வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை இது இது வேணும் அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை இது வந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுங்க இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேலுக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அந்த இடத்துல கொடுத்தா போதும் அது அது கொடுத்தாலே நாங்களே ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும் வேற எதுவும் எங்களுக்கு தேவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலே போதும் நிறைய படங்கள் பண்ணுங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விஜய் டிவில ஒரு சீரியல் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கறதையும் பிளாக் ஃப்ரைடேவை முன்னிட்டு வரும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சத்யாவில் வாங்கும் மொபைல் அக்சசரிஸ் கிச்சன் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் என அனைத்து பொருட்களுக்கும் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி இந்த அதிரடியான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே